யார் யார் என்றால், குலகுருவாக இருக்கக்கூடிய நீங்கள், என் தம்பி சத்ருக்கணன், சுமந்திரன், தாய்மார்கள் மூன்று பேர், ரத கஜ துரக பாதாதிகளாக இருக்கக்கூடிய சதுரங்க சேனைகளோடு இப்பொழுதே நாம் நேராக அந்த ராமபிரானை கானகத்தில் இருக்கக்கூடிய ராமபிரானை அழைத்துக் கொண்டு வருவதற்காக புறப்படுகின்றோம் என்று பரதன் அப்படி குலகுருவை பார்த்து சொல்லி இப்பொழுது இவர்கள் அனைவரும் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் கங்கை கரையிலே வந்து தங்கியவுடனே என்னாயிற்று, அந்த பரதனோடு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும், அந்த மக்கள் அனைவரும் அங்கே பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் விருந்துண்டு, ஆனால் பரதன் அந்த விருந்திலே எல்லாம் பங்கு கொள்ளாமல் இவர்கள் அனைவரும் விருந்தை சாப்பிட்டு அந்த உண்ட ஒரு மயக்கத்திலே அங்கே அனைவரும் அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பரதன் அப்படி சுமந்திரனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சுமந்திரன் என்ன செய்தான், இந்த கங்கை கரைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அதாவது கங்கை கரைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குகன் என்று அப்படி பீடிகையோடு ஆரம்பித்து குகனை பற்றி வர்ணிக்கின்றான். அப்படி குகனை பற்றி வர்ணிக்க வர்ணிக்க பரதனுடைய காதில் இது எதுவுமே விழவில்லை. வெம்கரியின் ஏரணையான், வில் பிடித்த வேலையினான், ஆயிரம் அம்பிக்கை நாயகன், அதாவது வெம்கரியின் ஏரணையான், கரி கரி என்று சொன்னால் யானை, மிகப்பெரிய மதம் பிடித்த யானையை போன்ற காளையை போன்ற உடல் வலிமையை உடையவன் குகன், வெம்கரியின் ஏரணையான், வில் பிடித்த வேலையினான், ஆயிரம் அம்பிக்கை நாயகன், அம்பி என்று சொன்னால் ஓடங்கள் என்று, ஆயிரக்கணக்கான ஓடங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், ஆயிரம் அம்பிக்கு நாயகன், போர் குகன் என்னும் நாமத்தான், இயல்பாகவே போர் புரியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவன் என்று அந்த குகனை பற்றி வர்ணிக்கின்றார் சுமந்திரன். பரதனுடைய காதலை இது எதுவுமே விடல. அப்படியே ராமன் சென்ற திசையை நோக்கி தொழுத வண்ணமாக கண்களிலே கண்ணீர் மல்க அப்படியே அவன் தியானம் செய்து கொண்டு பக்தியோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு பாடல்